இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வேலைக்கு வந்து யார் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்கள் நம்மளுடைய ஷேர் பண்ண மறந்துடாங்க. இது போன்ற அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலாக நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இருந்தால் இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 13 காலிப்பிடங்கள் கொண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மூணாவது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். அடுத்து நான்காவது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். 5 வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். 6 வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். 7 வந்து ஃபிசிக்ஸ். ஓகேங்களா. 7 விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கான காலிப்படங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் IEEE. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா முடித்தவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 599. ஒரு நாளைக்கு 599 அப்படின்னு நீங்கள் பெர் மந்த்துக்கு நீங்கள் கணக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம்திங் 14,000 சம்திங் வரும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சேலரி. இதே போல் ஒவ்வொரு பேர் டே எவ்வளோ சேலரி அது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மந்த்லி எவ்வளோ சேலரி அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்படங்களை கொடுத்துருக்காங்க. என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எந்த டிகிரியை முடித்தாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். வித்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். டைப்ரைட்டிங்கில் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து 415. அடுத்த மூன்றாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2 அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பியோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ படிச்சிருக்கணும். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பியோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சதாலே போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 4th பக்கோட போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இல்லை டிப்ளமா இன் மெக்கானிக்கல் அப்படின்னா டிப்ளமா இன் ப்ரொடக்ஷனில் வந்து படிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 599. அடுத்து பார்த்திங்கன்னா 5th போஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து 703 சம்பளம். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் சிஎஸ்சி அதை பிடிச்சா விண்ணப்பிக்கலாம். டிப்ளமா இன் ஆர் அண்ட் ஏசி படித்தா விண்ணப்பிக்கலாம். அப்படிலாம் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் படித்தா விண்ணப்பிக்கலாம். டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் படித்தா இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 599 சம்பளம். அடுத்து ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்படுங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமே அதாவது வந்து மெட்டீரியல் சயின்ஸ் வந்து படித்தா விண்ணப்பிக்கலாம். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்கல் அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் படித்தா வந்து இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 659 சம்பளம் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுற அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அதாவது போஸ்ட் மூலியமாக நம்ம அப்ளை பண்ணி இதில் கொடுத்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து போஸ்ட் மூலியமாக ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து விண்ணப்பிச்சிருங்க. ஸோ 11/1/2019 லாஸ்ட் டேட்டு. ஸோ 11/1/2019 முடிவடையுது. அன்றைக்குள்ளே வந்து போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. அதை ஜஸ்ட் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதர சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணி ஸோ நீங்கள் போஸ்ட் மூலயமா அனுப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு சொல்லணும் நம்பர்கள் சரியப்படுத்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய்.